நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. பேரறிஞர் அண்ணாவின் பாதையில் புரட்சி தலைவர் பொன்மனச் செம்மல் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் காட்டிய வழியில், ஜே ஜெயலலிதா என்னும் நான், புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அற்புதமான வழிகாட்டுதலில், இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் அல்லும் பகலும் அயராது உழைக்கும் புதுகை தந்த பூபாலம், விராலிமலை கண்டெடுத்த வெற்றிவேந்தர், கந்தர்வகோட்டையின் இதயக்கணி, தமிழகம் பெற்றெடுத்த தவப்புதல்வர், பேச்சில் இனிமை, செயலில் புதுமை, வாழ்விலே எளிமை எனும் கோட்பாட்டுக்கு இலக்கணமாக திகழும், மக்களின் இதய சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி. விஜயபாஸ்கர். இந்த பெயரை உச்சரிக்கும் போதே அரங்கிலும் அகத்திலும் உற்சாக முழக்கங்கள் எழுகின்றன. மக்கள் இவர் மீது வைத்திருக்கும் ஆழமான அன்பின் வெளிப்பாடு இது. புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூருக்கு அருகில் உள்ள ராப்பூசல் கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் திரு சின்னத்தம்பி, திருமதி அம்மாக்கண்ணு அம்மாள் ஆகியோரின் மகனாக பிறந்த டாக்டர் சி. விஜயபாஸ்கர் இலுப்பூரில் உள்ள ஆர்சி தொடக்கப் பள்ளியிலும், பாலக்குறிச்சி ஜேம்ஸ் மேல்நிலைப் பள்ளியிலும், திருச்சி பிஷப் ஹீபர் மேல்நிலைப் பள்ளியிலும் பள்ளிப்படிப்பை முடித்தார். பின்பு சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் MBBS பட்டம் பெற்றார். அத்தோடு திருச்சி சட்டக்கல்லூரியில் BL பட்டமும் பெற்றார். கல்லூரி காலத்திலேயே கழகப் பணிகளில் ஈடுபட்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் அன்பை பெற்றார். தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழும் தகைமையாளருக்கே இது சாத்தியம். இதற்கு பின்னால் இருப்பதெல்லாம் சூறாவளி என சுற்றி சுழன்று மாண்புமிகு அமைச்சர், நம் மண்ணின் மைந்தர் டாக்டர் சி. விஜயபாஸ்கர் அவர்கள் இந்த மக்களுக்காக உழைத்திருக்கும் உழைப்பு 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 ஒன்றுதான். ஆம், ஓய்வறியா கடல் அலையாய், நின்றறியா நொடிமுள்ளாய், இமைக்காத விண்மீனாய் இவர் இந்த மக்களுக்காக உழைத்த உழைப்பை அவர் வேகத்தில் சொல்வதென்பது இயலாத காரியம். இதை சாதனைகள் என்றால் ஒரு மக்கள் பிரதிநிதியாய் நான் இந்த மக்களுக்கு செய்திருக்கும் பணிகள் அவ்வளவுதான் என்பார் இவர். ஆனால் விண்ணின் நட்சத்திரங்களை கூட எண்ணிவிடலாம். இந்த மண்ணின் நட்சத்திரம் செய்த சாதனைகளை எண்ணுவதென்பது அத்தனை எளிதான காரியம் அல்ல. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு என்பார் தெய்வ புலவர் திருவள்ளுவர். மக்களுக்கு பயன் தரும் நல்ல திட்டங்களை எப்படி கூர்மையாக தீட்ட வேண்டும், அந்த திட்டத்திற்கான நிதியை எப்படி ஈட்ட வேண்டும், ஈட்டிய நிதியை பாதுகாத்து அந்த திட்டத்திற்காக எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று மிக துல்லியமாக அலசி ஆராய்ந்து முடிவெடுப்பவர் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். இவரது சிந்தனையில் உதித்த பல திட்டங்கள் இந்திய அரங்கில் சுகாதாரத்துறையில் தமிழகத்தை முன்னணி மாநிலமாக்கி இருக்கின்றன. சுகாதார சேவையில் இந்தியாவிலேயே தமிழகத்தை முதன்மை மாநிலமாக்கும் சிறப்பு திட்டம், 162 பச்சிளம் குழந்தை சிகிச்சை மையங்களில் செவித்திறன் கண்டறியும் கருவி திட்டம், பொதுமக்களிடம் மருத்துவ சுகாதார விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தமிழக சுகாதாரத்துறைக்கென தனி முகநூல் திட்டம், முதல்வர் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் டெங்கு காய்ச்சலுக்கான சிகிச்சை திட்டம், துணை ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 2 செவிலியர்கள் திட்டம், 4000 புதிய செவிலியர்களுக்கு வேலைவாய்ப்பு, மருத்துவ கருவிகள் தொழிற்சாலை தொடங்க ஜப்பானிய நிறுவனங்களோடு ஆலோசனை, சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் உயிரியல் தோல் வங்கி, சென்னையில் நடமாடும் உணவு ஆய்வகம், இந்தியாவிலேயே தமிழக நலவாழ்வுத்துறைக்கு மட்டுமே 11638 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருவது என நீண்டு கொண்டே செல்லும் புதிய கண்ணோட்டத்தோடு கூடிய இவரது அருமையான திட்டங்கள். இவை மட்டுமல்ல, சென்னை பெருவெள்ளத்தின் போது இவரது செயல்பாடுகள்
பலராலும் பாராட்டப்பட்டன. டெங்கு காய்ச்சல், பன்றி காய்ச்சல் போன்ற நோய்கள் தாக்கத் தொடங்கிய போது இவரது முயற்சியால் தமிழக மக்களின் உயிர்கள் பல காப்பாற்றப்பட்டிருக்கின்றன. இந்த அளவிற்கு சுற்றிச் சுழன்று செயல்படும் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்களை தந்த மாவட்டம் இந்த புதுக்கோட்டை மாவட்டம் என்பது இந்த மாவட்டத்திற்கே பெருமை. மருத்துவ பட்டம் பெற்று மருத்துவராக திகழ்ந்தாலும் சமூக சேவையில் நாட்டம் கொண்டவராகவே திகழ்ந்தார் டாக்டர் விஜயபாஸ்கர். கார்கில் போருக்காக நிதி திரட்டி அப்போதைய முதல்வராக இருந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களிடம் 50,000 ரூபாயை கொடுத்தார். மருத்துவ படிப்பு படித்து முடிந்துவிட்ட நிலையில் புதுக்கோட்டை ரோட்டரி சங்கம் சார்பில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. அங்கு அவர் பேசிய முதல் பேச்சில் தமிழக மக்கள் மீதும் புதுக்கோட்டை மண் மீதும் அவர் கொண்டிருந்த பற்றும் பாசமும் வெளிப்பட்டன. 2001 நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் புதுக்கோட்டை தொகுதி வேட்பாளராக அம்மா அவர்களால் அறிவிக்கப்பட்டார் டாக்டர் விஜயபாஸ்கர். தம்மை நேசித்த மண்ணின் மைந்தரை புதுக்கோட்டை தொகுதி மக்கள் தங்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தார்கள். உண்மை உழைப்பால் 26 வயதிலேயே சட்டமன்ற உறுப்பினரானவர் டாக்டர் சி விஜயபாஸ்கர். 2002 கழகத்தின் மாநில மாணவர் அணி செயலாளராக நியமிக்கப்பட்டார். 2013 தமிழக நல்வாழ்வுத்துறை அமைச்சராக மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் நியமிக்கப்பட்டார் டாக்டர் சி விஜயபாஸ்கர். தமிழகத்திற்கு அமைச்சர் என்ற பொறுப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் தம்மை தேர்ந்தெடுத்த புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்கும் பல சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தியிருக்கிறார் மாண்புமிகு அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள். நம்ம தொகுதிக்கு வேளாண்மை கல்லூரி வந்திருக்கு, நம்ம தொகுதிக்கு ஐடி கல்லூரி வந்திருக்கு, நம்ம தொகுதிக்கு பல பள்ளிக்கூடங்கள் வந்திருக்கு. இன்னமும் நம்முடைய ஊருக்கு நம்முடைய பகுதிக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் சிந்தனையும் தான் மனதில் அதிகமாக இருக்கிறதே தவிர எந்த புகழ்ச்சியை நம்ம மனதில் அப்படியே இருந்திருப்பது கிடையாது. குடிநீர் பஞ்சம் தலைவிரித்தாடிய புதுக்கோட்டை மாவட்டத்தில் தெருக்களில் ஆழ்குழாய் கிணறுகள் அமைத்து நீர்த்தொட்டிகளில் ஏற்றி மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தி செயலாக்கம் செய்தார் டாக்டர் சி விஜயபாஸ்கர். இந்த திட்டம் பின்னர் அம்மா அவர்களால் தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டது. இது அவரது அறிவுக்கூர்மைக்கான அற்புதமான எடுத்துக்காட்டு. அது மட்டுமல்லாமல் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் புதுக்கோட்டைக்கு அரசு மருத்துவக் கல்லூரியை அறிவித்த ஒரே ஆண்டில் மக்களும் மருத்துவ மாணவர்களும் பயன்பெறும் வகையில் புதுக்கோட்டையில் அரசு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வர முழுமூச்சாய் பாடுபட்டார். அதேபோல விராலிமலையில் அரசு வேளாண்மை கல்லூரி, கந்தர்வகோட்டையில் பொறியியல் தொழில்நுட்பக் கல்லூரி, கரம்பக்குடியில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆகியவை உருவாகவும் வழிவகுத்திருக்கிறார். கரம்பக்குடியில் இருந்து சார்பதிவாளர் அலுவலகம் அகற்றப்பட்ட மறுகணமே அதை மீண்டும் கொண்டு வந்து செயல்பட வைத்தார். இவை மட்டுமல்லாமல் புதிய பேருந்து வழித்தடங்கள், பள்ளிகளை தரம் உயர்த்துதல், புதிய சாலைகள் அமைத்தல் என்று அனைத்து பணிகளிலும் பம்பரமாய் சுழன்று புதுக்கோட்டை மாவட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டிருக்கிறார் டாக்டர் சி விஜயபாஸ்கர். வேங்கை 10 பாய்ந்தால் குட்டி 16 பாயும் என்பதற்கேற்ப டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களின் செல்வ புதல்வி ரிதன்யா பிரியதர்ஷினி தேர்தல் பிரச்சாரத்தின் போது தன் தந்தை இந்த மக்களுக்காக ஆற்றிய பணிகளை பட்டியலிட்டது அழகோ அழகு. வருகின்ற சட்டமன்ற தேர்தல் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளர், மரியாதைக்குரிய வேட்பாளர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களை ஆதரித்து காவேரி குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தார், பஸ் விட்டார், மருத்துவமனை கொண்டு வந்தார், கல்லூரி கொண்டு வந்தார். இப்ப நம்ம விராலமலை கோயில் நம்ம பாட்டி எல்லாம் நடக்கிற மாதிரி பாடு போட்டு கொடுத்தார் டாக்டர் சி விஜயபாஸ்கர். தம் செல்ல புதல்விகள் ரிதன்யா பிரியதர்ஷினி, விஜயலட்சுமி, அவரது துணைவியார் ரம்யா விஜயபாஸ்கர் ஆகியோரோடு செலவிட நேரமில்லாத வகையில் தன் குடும்பம் மறந்து தமிழக மக்களின் நல்வாழ்வே தம் மூச்சாக கொண்டு இயங்கி வருகிறார். அன்பும் அறிவாற்றலும் நாட்டுப்பற்றும் கொண்ட ஒரு நல்ல மனிதரை தாம் மட்டும் சொந்தம் கொண்டாட நினைக்காமல் பொதுச் சேவையில் ஈடுபட அனுமதித்திருக்கும்
டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களின் குடும்பத்தாரை இந்த வேளையில் வாழ்த்தி மகிழ்வோம். டாக்டர் சி விஜயபாஸ்கர் ஒரு மருத்துவர் என்றாலும் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் ஆர்வம் காட்டும் வீர தமிழரும் கூட. ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்ப்பதில் தனக்கென தனிமுத்திரையை பதித்திருக்கும் இவர் கின்னஸ் சாதனை படைக்கும் அளவிற்கு அரசு ஆணைக்கிணங்கு நடைபெற்று வரும் 70 ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்தியிருக்கிறார். அடுத்த விஜயபாஸ்கர் மாடு, அடுத்த ஆவணம் கொம்பல் மாடுவப்ப விஜயபாஸ்கர் கொம்பல் மாடுவதப்ப முதலமைச்சர் சார்பாக தங்க காசு, அமைச்சர் பிரபு தங்க காசு, ஒன்றிய செயலர் சார் 10,000 ரூபாய். நீங்கள் உரையாளப்படி ஆவணம் எதிர்பார்த்த கொம்பல் வெளியே வருதப்ப வேறுபோர் எம்எல்ஏ ஒருத்தம்படி 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 சூப்பர் ஆகா ஆகா சூப்பர் மாடா கொம்பான சும்மான் மாதிரி போதப்பா ஆகா ஆகா. செயல்பாடுகளில் ஜல்லிக்கட்டு காளையை போல் வேகம் காட்டும் டாக்டர் சி விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை மாவட்ட மண்ணின் மைந்தர், விராலிமலை தொகுதி மக்களின் அன்பினை பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் என்றாலும் என்றுமே அவர் ஒட்டுமொத்த தமிழகத்தின் செல்ல பிள்ளை. அந்த செல்ல பிள்ளை குழந்திரான்பட்டில் அரசு நடுநிலைப் பள்ளியை உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தி தந்த விழாவில் இவ்வூருக்கு ஆரம்ப சுகாதார நிலையம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். கோரிக்கை வைத்த ஓராண்டிற்குள் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்து தந்திருக்கிறார். இந்த இனிய நாளில் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வகோட்டை சட்டமன்ற தொகுதி கரம்பக்குடி ஒன்றியத்தில் அமைந்துள்ள குழந்திரான்பட்டு கிராமத்திற்கு புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் கால்நடை மருத்துவ கிளை நிலையத்தை தொடங்கி வைக்க வருகை தந்திருக்கும் எங்கள் வீட்டு செல்ல பிள்ளை மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களை குழந்திரான்பட்டு ஊர் பொதுமக்கள் வருக வருகவென வரவேற்று பெருமை கொள்கிறோம். இந்த அற்புதமான விழாவிலே பேருரை ஆற்ற வருகை தந்துள்ள தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மாண்புமிகு கே சி கருப்பண்ணன் அவர்களையும், கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் மாண்புமிகு உடுமலை கே ராதாகிருஷ்ணன் அவர்களையும், செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் மாண்புமிகு கடம்பூர் கே ராஜு அவர்களையும் குழந்திரான்பட்டு ஊர் பொதுமக்கள் வருக வருகவென வரவேற்று பெருமை கொள்கிறோம்.